ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் கிங்ஸ் பொறியியல் கல்லூரியில் தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் இப்போ ஒருவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு தாத்தா அங்கே ரொம்ப வேலைலாம் முடிச்சுக்கிட்டு ரொம்ப களைப்பாக வராரு. வரும்போது ஒரு மரம் நல்லா நிழலாக இருக்குது. அந்த நிலத்தில் நிழலில் படுத்துடுறாரு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி படுத்துடுறாரு. படுத்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் வராங்க. இளைஞர்கள் வரும்போது இந்த தாத்தா படுத்துருக்கிறத பார்க்குறாங்க. அந்த நிறைய மரங்கள்லாம் இருக்குது. சரி ஓகே, தாத்தா இங்கே தான் படுக்கிறாரு, நம்ம கொஞ்சம் தள்ளி போய் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போய் ஒரு பானையை குச்சியில் கட்டி அந்த மரத்து மேலே கட்டிட்டு அந்த பானையை சுடுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாலஞ்சு பசங்களும் நிறைய தடவை போராடிட்டாங்க. 10-15 தடவைக்கு மேலே சுட்டு பார்க்குறாங்க. அந்த பானையில் ஒரு இடத்த கூட சுட முடியல அவங்களால. என்னடா இது, ரொம்ப சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி தாத்தா எந்திரிச்சு பார்க்குறாரு. அந்த 4-5 பசங்களும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பானையில் ஒரு இடத்துல கூட அந்த ஒட்டை ஒடுக்கல சுடுறது போய் படவே இல்லை. இதை பார்த்துட்டு தாத்தா சிரிச்சிட்டார். ஐயோ, என்ன இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டார். இந்த சிரிக்கிறத தாத்தா சிரிக்கிறத அங்கே இருந்த ஒரு பையன் பார்த்துட்டான். என்ன தாத்தா, உங்களுக்கெல்லாம் நக்கலாக போச்சா, நாங்கள் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டான். உங்களால் இதெல்லாம் பண்ண முடியுமா, இது சுட்டு காமிச்சிருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு அந்த துப்பாக்கியும் கையிலையும் கொடுத்துட்டான். தாத்தா என்ன பண்ணார், துப்பாக்கியை வாங்கிட்டார். வாங்கி கரெக்டாக எய்ம் பண்ணி அந்த பானையும் உடைக்கவும் செஞ்சிடுறாரு. இவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்புறமேட்டு சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இது நீங்கள் இதை தான் பண்ணியிருக்கீங்க, தற்செயலாக தான் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதை நாங்களாம் நம்ப மாட்டோம். நீங்கள் அதுக்கு மேலே இருக்க அந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சியை எய்ம் பண்ணி உடச்சி காமிங்க, எங்களுக்கு சுட்டு காமிங்க, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இவரும் வைக்கிறாரு, அந்த குச்சியும் வச்சுருக்காரு, குச்சியும் சுடுறாரு, உடச்சிட்டாரு. அந்த குச்சியும் சுட்டு அந்த குச்சி வந்து பொடி பொடி ஆயிடுது. இவங்களுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே இவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு தாத்தா காலில் விழுந்துடுறாங்க. என்ன தாத்தா, நீங்கள் மட்டும் எப்படி அதை கரெக்டாக பண்ணீங்க, யார்கிட்ட அதை ட்ரைனிங் கற்றுக்கிட்டீங்க, இது துப்பாக்கி சுடு யார்ட்டு கற்றுக்கிட்டீங்களா, அந்த கற்றுட்டவங்களுக்கு பேர் சொல்லுங்கள், நாங்களும் போய் அவர்கிட்ட கற்றுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி காலில் விழுந்துடுறாங்க. இவங்க முழுகவும், தம்பி தம்பி இல்லை தம்பி எந்திரிங்க, யார்கிட்டையுமே துப்பாக்கி சுட கற்றுக்கவே இல்லை, எனக்கு என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன ஒன்று சொன்னீங்க, நான் அதை என் கோலாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் இப்போ என்னை பானை சுட சொல்லும்போது அந்த பானையை தான் என்னோடய கோல், ஒரு குறிக்கோளாக அந்த பானை என்ன ஆனாலும் நான் சுட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை என் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நான் நம்பிக்கையை வர வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த கரெக்டாக எய்ம் பண்ணி அந்த பானையை உடச்சிட்டேன். அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் அந்த குச்சி உடைக்க சொல்லும்போது அந்த குச்சி என்னோடய கோலை வச்சுக்கிட்டேன், என்னோடய குறிக்கோளை வச்சுக்கிட்டேன். அந்த குச்சி எப்படினாலும் உடச்சாகணுங்கிற எண்ணத்தை என்னோடய குறிக்கோளை வச்சுக்கிட்டு அந்த குச்சியை என்னால் உடைக்க முடிஞ்சிச்சு தம்பி, நான் உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கோலுங்கிறத ஒரு குறிக்கோளை கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். அந்த குறிக்கோள் அந்த லட்சியத்தை வச்சுக்கிட்டு அந்த லட்சியத்தை நோக்கி மட்டும் தான் நம்ம ஓடணுமே தவிர வேறு எங்கேயுமே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. அந்த ஒரு லட்சியம் எல்லாருக்குமே லட்சியம் இருக்கும், ஒரு லட்சியம் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். அந்த லட்சியத்தை நம்ம நோக்கி ஓடுறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேள்வி. அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யும்போது ஏகப்பட்ட தடைகள் வரும். நிறைய பேர் நீங்கள்லாம் செய்யவே மாட்டேன், உனக்குலாம் சுத்தப்பட்டாலும் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லுவான். யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்காச்சு இன்ஸ்பயராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.